இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அடுத்து வரக்கூடிய 34 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களையும் இப்படியெல்லாம் ஆட்டி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில ஜோதிட தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து செப்டம்பர் 22 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து புதன் வந்து கன்னியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாயிருக்கிறாரு. எப்பயுமே வந்து பயிற்சியாகக்கூடிய இந்த புதன் வந்து 14 நாட்கள் தான் இருப்பார். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 34 நாட்கள் இருக்க போகிறாரு. ஸோ வழக்கத்துக்கு மாறாக இப்படி 34 நாட்கள் வந்து இந்த புதன் வந்து துலா ராசியில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு வந்து இப்படியெல்லாம் இந்த 34 நாள் ஆட்டி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜோதிட தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. ஸோ அதை தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ செப்டம்பர் 22 கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து நவம்பர் 28 வரை துலா ராசியில் வந்து புதன் பகவான் இப்படி இருக்க போகிறாரு. ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த 34 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எப்படியெல்லாம் வந்து உங்களுடைய ராசிப்படி ஆட்டி வைக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயிலான ஜோதிட தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் முழு ஜோதிட தகவல்களையும் உங்களோட ராசிக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேட்டால் போல் நடந்துக்க முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் உங்களுடைய ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து மேஷ ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7வது வீட்டில் புதன் வந்து மாறி இருக்கிறாரு. ஸோ இதனால் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள் வைத்து உறவுகளிடம் அன்பு பாராட்டுவது அவசியம். அப்படி இருந்தால் பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே போல் பழைய விஷயங்களை வந்து நீங்கள் பேசுகிறது வந்து அவ்வளோவா நல்லதில்லை. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்குங்க. அதே போல் பொருளாதார நிலையை வலுவாக வைத்திருக்க கடுமையாக நீங்கள் இந்த 34 நாட்கள் உழைக்க வேண்டி வரும். அதே போல் புதிய வேலை தொழிலை வந்து தொடங்க விரும்பும் நபருக்கு வந்து இந்த டைம் வந்து அவ்வளோவா நன்மை பயக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த 34 நாட்கள் வெயிட் பண்ணுங்கள், அதற்கு பிறகு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். இப்படி தான் வந்து இந்த 34 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அடுத்ததாக வந்து ரிஷபராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். ரிஷபராசியில் 6வது வீட்டில் புதன் பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நடந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் மாணவர்கள் வந்து நல்ல பலன்களை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அறிவு சார்ந்த தேடல் கூட இந்த டைம் இருக்கும். அதே போல் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்தால் அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் எதிரிகளிடமிருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. இல்லைனா தேவையற்ற வார்த்தை மோதல்லாம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் வந்து மன மகிழ்ச்சி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 34 நாட்கள் ரிஷபராசியான உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேட்டால் போல் நடந்துக்கோங்க, நன்மையே நடக்கும். ஸோ அடுத்ததாக வந்து மிதுன ராசி. மிதுன ராசி அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் இந்த பயிற்சியானது நடந்திருக்கு. ஸோ இனி வரக்கூடிய இந்த 34 நாட்கள் புதிய நபர்களுடன் அறிமுகம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் மற்றும் இளையவர்களுடன் நேரத்தை வந்து அதிகமாக நீங்கள் செலவிடுவீங்க. உங்களுடைய பெரும்பாலான கவலைகளிலிருந்து இனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 34 நாட்கள் வந்து விடுவிக்கும். அதே போல் பொழுதுபோக்கு உபகரணங்களுக்கான செலவு கூட கொஞ்சம் அதிகரிக்கலாம். அது மட்டும் பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பங்கு சந்தையில் முதலீடு பெரிய அளவில் லாபத்தை தராது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமான முறையில் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து மிதுன ராசிக்கு இந்த 34 நாட்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ இதற்கேட்டால் போல் நடந்துக்கோங்க, நன்மையே நடக்கும். ஸோ அடுத்ததாக வந்து கடகராசி. கடகராசிக்கு 4வது இடத்துல புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் நீங்கள் வந்து வாழ்வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அம்மாவோட அன்பு ஆசையும் இந்த 34 நாட்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அவங்களோட அதிகமாக நேரம் செலவிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் படிப்புக்கு வெளிநாடு செல்ல விரும்பினால் இந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் பணம் வர வேண்டி இருந்தால் அது கூட வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து இந்த 34 நாட்கள் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ அதுக்கடுத்து நம்ம
பார்க்க போகிற ராசி வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூன்றாவது வீட்டிலே புதன் வந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளின் உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொழில வளர்ச்சியின் சிக்கலிலிருந்து இந்த 34 நாட்களுக்குள்ளே விடுபடுவீங்க. அதே நேரத்தில் உறவில் இனிப்பான நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வணிகர்கள் நிச்சயமாக இந்த 34 நாட்களில் வந்து பயனடைவீங்க. பண தொடர்பான செயல்பாடுகளில் வந்து கவனமான முறையில் இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ அடுத்ததாக வந்து கன்னிராசி. கன்னிராசிக்கு இரண்டாவது வீட்டிலே புதன் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இதனால் குடும்பத்தோட ஆரோக்கியத்தை வந்து முழுமையாக கவனித்துக் கொள்வது அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட துறையில் வந்து நீங்கள் முன்னேறுவதற்கான அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் குருக்களுடைய ஆசீர்வாதம் வந்து மாணவர்களின் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வந்து பலப்படுத்தும். அதே போல் வியாபாரம் செய்வோர் திட்டங்களை வகுத்து செய்வதால் சிறப்பான பயனடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய செல்வாக்கு வந்து இந்த சமூகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து கன்னிராசிக்கு இந்த 34 நாட்கள் இப்படி இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ அடுத்ததான் வந்து துலா ராசி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன் வந்து ராசியிலே சஞ்சரிக்கிறாரு. ஸோ இதனால் வந்து இனி வரக்கூடிய இந்த 34 நாட்கள் வந்து அவசர முடிவையும் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எடுத்திங்கன்னா சிக்கல் வரக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் செயல்முறையில் வந்து சாதகமான மாற்றங்கள் வந்து இருக்கும். அதே போல் புதிய நபர்களோட நட்பு அதிகரிக்கும். சமூகத்தில் வந்து உங்களுக்கான மரியாதை வந்து அதிகரிக்கும். சிலருடைய ஆலோசனை வணிகத்தில் கூடுதல் பலனை உங்களுக்கு பெற உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ அடுத்ததாக வந்து விருச்சிக ராசி. புதன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, உங்களுடைய ராசியில் வந்து 12வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பொருளாதார நிறைவை வந்து நிறையவே வந்து அடைவதற்கு சவால்களை வந்து எதிர்கொள்ளக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. செலவுகளும் இந்த 34 நாட்கள் அதிகரிக்கும். பணத்தை சேமிக்க நீங்கள் முதல்ல வந்து பட்ஜெட் போட்டு அதற்கேற்ப பணத்தை செலவிட்டால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பயணங்கள் செல்லும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து அதிகமாக கவனித்துக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் விருச்சிக ராசிக்கு இந்த 34 நாட்கள் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ அடுத்ததான் வந்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 11வது வீட்டில் வந்து புதன் வந்து பயிற்சி அளிக்கிறாரு. ஸோ இந்த காலத்தில் குடும்பத்தில் வந்து ஒரு இனிமையான சூழ்நிலை இருக்கும். புதிய விஷயங்கள் வந்து கற்பதற்கான வாய்ப்பு இந்த 34 நாட்கள் அதிகமாக கிடைக்கும். உடன்பிறப்புகள் மற்றும் உறவினர்களுக்கிடையே உறவு வந்து பலப்படும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சிறிது சரியாகி எல்லாம் நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து தனுசு ராசிக்கு சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகர ராசி. மகர ராசிக்கு 10வது வீட்டில் வந்து புதன் வந்து பயிற்சியாக இருக்கிறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், மாணவர்களுடைய கல்வித்துறையில் வந்து புதிய சாதனைகளை வந்து நீங்கள் படைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தடைப்பட்ட வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எல்லாமே இந்த 34 நாட்களுக்குள்ளே செய்து முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நீங்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்த விரும்பினா கண்டிப்பாக வந்து இந்த நேரம் சிறப்பான நேரம் தான், அதனால் விரிவுபடுத்தலாம். அதே போல் வணிகர்கள் வந்து நல்ல பயனடைய அதிக வாய்ப்புள்ளது. அத்துடன் உங்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் அதிகம் இந்த 34 நாட்களுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல்கள். ஸோ அடுத்ததான் வந்து கும்பராசி. உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் வந்து புதன் சஞ்சரிக்கிறாரு. ஸோ இனி வரக்கூடிய இந்த 34 நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்மீகளுடைய செயல்பாடுகளில் வந்து ஆர்வம் அதிகரிக்கும். இதனால் மன அமைதி உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆன்மீக புத்தகங்களை படிக்க உங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் புனித பயணம் செல்வதற்கு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. மனைவியோட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரிகளுக்கு இந்த மாதம், அதாவது இந்த 34 நாட்கள் ஓரளவு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து கும்பராசிக்கு இந்த 34 நாட்கள் இப்படி இருக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஜோதிட தகவல்கள். ஸோ அடுத்ததான் வந்து கடைசியாக மீன ராசி. உங்களுடைய ராசியில் வந்து 8வது வீட்டில் புதன் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இதனால் உங்களோட வேலையில் வந்து சவால்கள் வந்து அதிகமாக இந்த 34 நாட்கள் எதிர்கொள்ளக்கூடும். ஸோ அதனால் சவாலான முறையில் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டி வரும். அதே போல் நெருங்கியவர்களால் ஏமாற்றம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நெருங்கியவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அதே போல் வண்டி வாகனம் சொத்து வாங்குறது போன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நற்பலன் கிடைக்கும். ஸோ அதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த 34 நாட்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து 12 ராசிக்கும்
இந்த 34 நாட்கள் இப்படியெல்லாம் வந்து இந்த புதன் வந்து இப்படி துளாராசியில் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் ஆட்டி வைக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஜோதிட தகவல்கள். ஸோ இந்த ஜோதிட தகவல்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இப்போவே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய ராசி கேட்டார் போல் அவங்க வந்து இந்த 34 நாட்கள் கண்டிப்பாக வந்து இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. ஸோ அதனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.